ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மடிப்பக்கத்துல இருக்கிறோம், குளத்துக்கு பக்கத்துல. நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா விஎஸ் என்டர்பிரைசஸ். நமக்கு ரெண்டு பிரான்சஸ் இருக்கு. மிஷின் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு அழகா அடிக்க வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு மிஷின் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். அதுல என்னென்ன டிசைன் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மிஷினுக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மிஷின்ல எல்லா மிஷினுக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க. எல்லா ஸ்பேரும் அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷின் அப்டேட் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹெட்ல 12 நீடில் பார் வச்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் துணியை வந்து ஃபுல்லா எம்ப்ராய்டிங் பண்ற மாதிரி ஒரு சுடிதாரே நீங்க எம்ப்ராய்டிங் பண்ணலாம். அந்த வீடியோ அப்டேட் ஆக போது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஃபேஷன் மேக்கர் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா எடுத்து போடுறேன். வாட்ச் திஸ் வீடியோ. இது சிம்பிளு. அதுக்கப்புறம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டு. இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து 6mm வித்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நியூ வெர்ஷன், புதுசாக அப்டேட் ஆன மாடல், M3505 இந்த மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து M3305 இந்த மாடல் வந்து இதில் வித்து ரெண்டு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா 5mm வித்து வரும். அடுத்த மாடல் வரலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 வருஷமாக இருக்குது இந்த மாடலு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அபோ மேலே இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் மாடலு, 8280 சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ த்ரெட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே வரலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், இந்த ஸ்டார்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது பேசிக்காக லேண்ட் பண்ணவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம தைக்க போகிற மிஷின். இன்றைக்கி இந்த மிஷின் வச்சு தான் தைக்க போகிறோம். இந்த மிஷின் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் பிராண்டு அதர் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா உஷா இருக்குது. உஷா நிறைய மாடல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். உஷாவில் டிஜிட்டல் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஹையரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும், அது கொஞ்சம் ஜாஸ்தியான ப்ரைஸு, இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணுறாங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு வெப்சைட் தனியாக இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் என்ன பண்ணலான்னா புக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டோர் டெலிவரி வித்து அங்கேயே வந்து கேஷ் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த லிங்க்கை வந்து நான் போடுறேன், இங்கே நம்ம வந்து அந்த வெப்சைட் வந்து போடுறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து விஎஸ் என்டர்பிரைசஸ்க்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி மிஷின் வந்து இது எல்லாமே லைவாக நீங்கள் தைச்சு பார்க்கலாம். இங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே காலையிலேருந்து நான் ரெண்டு கஸ்டமர் பார்த்துருவேன். அவங்க வந்து இங்கே ப்ராடக்ட் வந்து தைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு விசிட்டிங் தான் கண்டிப்பாக வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம ஹெவி டியூட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், மிஷினை எடுத்து மேலே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் இருக்கிற டயல் எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டயல் பேர் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து டெம்ஷன். இதோட நம்பர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் வரும். கேதரிங்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீடில் பொசிஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கோட வித்து எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 0 to 6 வரைக்கும் வைக்கலாம். இந்த மிஷினில் தான் 6 வரைக்கும் வரும். ஸ்பெஷல் மிஷின்ஸில் எப்போவுமே வந்து அவங்க வித்து வந்து 6mm கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டிச் லென்த்து, ஆக்சுவலி வந்து இது வந்து 4, 3, 2 அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜு. அது S1 வச்சிங்கன்னா இந்த ப்ளூ டிசைன்ஸ் எல்லாமே வரும், உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ளூ டிசைன்ஸு எல்லாமே வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அது எப்போவுமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், டெக்னிக்கல் டீம் மட்டும் வந்தால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் இது. இது வந்து நம்ம காஜா வந்து நெருக்கமாக வேணும் தூரமாக வேணும்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீ மாதிரி அது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் த்ரெட்டு இம்போர்ட்டட் த்ரெட்டு ஒன்று இருக்குது. அந்த த்ரெட்டை வச்சு நாங்கள் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி கட்டுறோம். நல்லாயிருக்கு பாருங்கள், க்ரீன் கலர் ஷைனிங்காக இருக்குது. இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸ்டாப்பரை வந்து உள்பக்கமாக இப்படி மாட்டிடலாம். ஓகேவா, இது வெளியில் விழாத அளவுக்கு ஸ்டாப்பரை நம்ம டைட்டாக மாட்டிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டிங் பாபின் இப்போ சுத்த போகிறோம். பாபின் சுத்தச்சு இதில் ஒன்று இது பாருங்கள் இதுக்குள்ளார ஒன்று போடணும். இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிக்கலாம். 3-4 ரோல்ஸ் இங்கே ஒரு ஸ்டெம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது எதுக்கு தெரியுமா, எக்ஸ்ட்ரா ஒரு த்ரெட்டு போட்டு ட்வின் நீடில் போட்டு இதில் டிசைன் பண்ணிக்கலாம். எப்பவுமே ட்வின் நீடில் போட்டு டிசைன் பண்ணும்போது வித்து வந்து 3க்கு மேலே வைக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மிஷினோட ப்ளக்கை இங்கே அடாப்ட் பண்ணுறோம். இந்த ப்ளக்கை வந்து இதுக்குள்ளே வச்சு டைட்டாக அடாப்ட் பண்ணுறோம். இதில் எல்இடி லைட் இருக்குது, இது பாருங்கள் எல்இடி லைட் இருக்குது, நல்லா உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன் ஆஃப் சுவிட்சும் பின்னாடியே கொடுத்துருவாங்க. இங்கேயே இருக்கும் ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாபின் சுத்த போகிறோம். பாபின் சுத்தச்சு மிஷின் ஓடாது. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
சுத்திட்டு நம்ம இது இங்கிருந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு நேராக இங்கே கட்ட மாட்டாது, வெறும் வந்து பாபின் போடுறதுலாம். பாபின் போடச்சு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அவங்க ட்ரா கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பாபின் போடணும். இது வந்து எடுத்துட்டு இது வந்து இதுக்குள்ளார போட்டுட்டு நேராக இதுக்குள்ளார எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நேராக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எடுத்துகிட்டு இதுக்குள்ளார வச்சு நேராக அழுத்திங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே கரெக்டாக போட்டிருக்கிறீங்களான்னு பார்க்கணும். இதுக்குள்ளே கரெக்டாக போட்டிருக்கிறீங்களா, மேலே வச்சு அழுத்திட்டிங்கன்னா பெண்ட் ஆகிடும். அதனால் இதுக்குள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளார வந்து த்ரெட்டு இன்ஸ்டால் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, இது லெஃப்டில் எப்படி எடுத்துக்கோங்க, கையில் பிடிச்சிக்கோங்க, இதுக்குள்ளே லாக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இருக்குது பாருங்க. இது போட்டுட்டு இந்த ஆட்டோ த்ரெட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இது வந்து காஜாக்கு முன்னாடி இருக்குது, இது வந்து ஆட்டோ த்ரெட்டுக்கு பொறுமையாக எடுத்துக்கோங்க. நீடில் பொசிஷன் ஃபுல்லாக அப்பில் வச்சுக்கோங்க, இப்படி இருந்து போட முடியாது. டோட்டலாக நீங்கள் வந்து மேலே வச்சுக்கணும், நீடில் மேலே வச்சுட்டு பொறுமையாக அந்த ஆட்டோ த்ரெட் எடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிங்கன்னா உள்ள லாக் ஆகிடும். லாக் ஆகிட்ட பிறகு இந்த பக்கம் இதை லாக் பண்ணி இந்த சைடு எடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, பின்னாடி ஓவ் வருது. இந்த நூல் இழுக்கக்கூடாது, இந்த பின்னாடி வர ஓவு மட்டும்தான் இழுக்கணும். ஓகே, இது ஓ இழுத்துட்டு பிறகு ஃபுல்லாக இழுத்துருங்க நூலை. கீழே இருக்க த்ரெட்டை கையில் ரோல் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க, வந்துடும். வந்த பிறகு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஷின் ரெடி. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு நார்மல் ஸ்டிச் தைச்சு காட்டுறேன். நார்மல் ஸ்டிச்சுக்கு நம்ம வைக்க வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரெகுலராக வைக்கிற மாதிரி 4 வச்சுக்கோங்க. இது வந்து நீடில் சென்டர் பாயிண்ட்டு, அப்புறம் ஜிக்ஸாக் வித்து வந்து 0. இது வந்து நார்மலாக 2, 2, 3, 4 உங்கள் இஷ்டம் தான், மாற்றி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டிச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பவர் மிஷின் மாதிரி வேகமாக போகும், மற்ற மிஷின் மாதிரி வந்து ஸ்லோவாக போகாது. இதில் ஆர்பிஎம் ஜாஸ்தி, அதுக்கேற்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் வேகம். ஸ்டிச் லென்த் உங்களுக்கு பெருசு வேணுமா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டிச் லென்த்தில் அப்படியே 3 to 3.5 வச்சிங்கன்னா இன்னும் வேகமாக போகும். இப்போது இந்த ஸ்டிச்சிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது பார்க்கலாம். மிஷின் பேக் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த லாக் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக லாக் ஆகிருக்கு, லூஸ் ஸ்டிச் இல்லாமல் பக்காவாக இருக்குது. இப்போ வந்து இதோட வித்தை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் வித்து நீங்கள் சாட்டின் பண்ணணும், உங்கள் பேக் யோக்கு சாட்டின் டிசைன் பண்ணணும் அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டென்ஷனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 to 1.5 வச்சுக்கோங்க. வித்து வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 6 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 to 0 சென்டர் வச்சுக்கோங்க. இது நான் பண்ண போகிறது சாட்டின், ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஜிக்ஸாக் வச்சுக்கலாம். கீழே ஜிக்ஸாக் வச்சுட்டு கைடு தூக்கிட்டு சென்டராக வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறோம் பாருங்க. நீங்கள் உங்கள் பேக்கு ப்ளவுஸோட பேக் நெக்கில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் வாங்கி அழகாக இந்த மாதிரி வந்து சாட்டின் போடலாம். ரொம்ப அருமையாக பார்க்கச்சே நல்லா இருக்கும். இது ஒன்றும் நெருக்கமாக நக்கூட நெருக்கம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது சாட்டினு. அதே வந்து உங்களுக்கு இது வேணாம், சாட்டின் வேணாம், இந்த ப்ளூ கலர் டிசைன் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, S1 திருப்பிட்டிங்கன்னா அந்த ப்ளூ டிசைன் வரும். வர்றது வந்து ப்ளூ டிசைன், இது பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ டிசைன். அதுக்கு அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஹனி ஹோம் இருக்குது, வேணும் ஹனி ஹோம். இது பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக இருக்குது. ஹனி ஹோம்ன்றது இது ஒர்க் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குல்லையே அது ஹனி ஹோம். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஃபிக்ஸடு, நீங்கள் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதை பண்ண முடியாது, S1 அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, எல்லாமே ஃபிக்ஸடாக இருக்கும். நம்ம மெயினாக வந்து கான்செப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து S1 வந்து நம்ம வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. 1 to 0 வந்து நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சு வந்து சின்னது பெருசுலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மீனிங் சொல்கிற பாருங்கள். இப்போது இது வைக்கிறேன் நியூ டிசைனு. இந்த நியூ டிசைனில் 1 to 0 சென்டர் வைக்கிறேன். எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது பார்க்கச்ச நல்லா, அது பார்க்கும்போதே டார்க்காக நல்லா கிட்டக்கிட்ட இருக்குது. அதே நீங்கள் தெரியாமல் இதை வந்து நீங்கள் ஸ்டிச் லென்த் இந்த டிசைன் வச்சுட்டு இந்த ஸ்டிச் லென்த்து கொஞ்சம் தூரமாக வச்சுட்டிங்கன்னா அந்த டிசைன் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிசைனு சுத்தமாக தெரியாது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம இந்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது
120 சென்டர் வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்ல. 120 சென்டர் வச்சு நீங்க எந்த டிசைன்ல யூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்கச்ச ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க அடுத்த டிசைன் போலாம், ஸ்கேலப். இது நீங்க நேரா மட்டும் கிடையாது, கர்வ் என்ன கர்வ் இருக்கு. இப்போ ஒரு நெக் டிசைன் இருக்கு வச்சுக்கோங்க, இந்த நெக் டிசைனுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்கை வருது, அது கீழே காடா துணி வச்சுக்கோங்க. காடா துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ரவுண்டு எடுக்க முடியும். நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நெக் டிசைனு ஒரு பேபி ஃப்ராக்குக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மிஷினை இங்கேருந்து டர்ன் பண்ணி இப்படி கவ திருப்பி போகிறேன். ஓகே, இப்போ ஒரு நெக் டிசைன் ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். மேலே எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து வெட்டி எடுத்துடலாம், அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டிசைன் அடிக்க போகிறோம். அது என்ன வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120 சென்டர் 6 mm வித் கொஞ்சம் டென்ஷன் டைட் பண்ணிட்டேன். த்ரெட்டிங் இங்கே போட்டேன், சிக்கிச்சு, அதனால் மேலே ஒரு இது கடிஷனாக கொடுத்துருக்குறாங்க, அதனால் இங்கே போட்டாச்சு. இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டிசைன் போட்டு முடிச்சுக்கோங்க. நல்லா டென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம், அதனால் டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நான் லூஸ் வச்சுக்கலாம். 120 சென்டர் அதே வெட்டு. ஆனால் இந்த வாட்டி நான் பண்ண போகிறது ப்ளூ டிசைன். ஓகே, ப்ளூ டிசைனில் நம்ம என்ன பண்ணலான்னா ஹனிஹோம் வைக்கலாம். ஹனிஹோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், டைமண்ட் மாதிரி. நம்ம என்ன பண்ணலான்னா மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணிவிட்டு வேறு இடத்துல இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மிஷினில். என்னென்ன ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், சாரி பீகோ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கிழிஞ்ச துணி டைனிங் பண்ணிக்கலாம், பிளைண்ட் ஹெம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து காஜா அடிச்சிக்கலாம், பட்டன் அடிச்சிக்கலாம், நல்லா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அது இல்லாமல் இதில் ஃப்ரீ ஹேண்ட் அடிக்கலாம். எப்படின்னா இதை எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்லீவை அப்படியே உள்ளே அப்படியே ரோல் பண்ணி அப்படியே அடிக்கலாம். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் நல்லா ஹெவி, டோட்டலாகவே நல்லா ஹெவி. வாரண்டி பார்த்தீங்கன்னா வாரண்டி வயசு வந்து 2 வருஷம் வரும். விஎஸ் என்டர்பிரைசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டேரெக்டாக மிஷின் டெலிவரி ஆகிடும். அது இந்தியாவுக்குள்ளே எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு டெலிவரி பண்ண பிறகு கேஷ் வாங்கிப்பாங்க, அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சென்னைக்குள்ளே இங்கே பக்கத்தில் கன்னியாகுமரி அந்த மாதிரி ஏரியா இருந்தால் கூட அவங்க வந்து சப்ளை பண்ண ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து இது ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நான் போட்டது ஜஸ்ட் ஒரு நெக் டிசைன் தான். விஎஸ் என்டர்பிரைசஸில் உங்களுக்கு எல்லா ஸ்பேர்ஸும் மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் அவர் எம்ப்ராய்டிங் மிஷின் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதோடய வீடியோ நம்ம கேட்கலாம். அவர் வந்து எனக்கு இன்னொரு நாள் வந்து டைம் கொடுத்துருக்குறாரு நம்ம வந்து அந்த வீடியோ போடுறதுக்காக. அது இல்லாமல் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம புக் பண்ணலாம். அவரோட வெப்சைட் நம்ம வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், லிங்க்கில் பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட கான்டாக்ட் எல்லாமே இருக்கும். நான் லிங்க்கை பின் பண்ணுறேன், கொஞ்சம் திக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புக் பண்ணிட்டா போதும், அவங்க வந்து வீட்டில் டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ஃபேஷன் மேக்கர்ஸு பவர் மிஷினும் பண்ணுறாங்களா, எல்லா ஊருக்கும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து விஎஸ் என்டர்பிரைஸ் வாங்க. 2 பிரான்ச் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, பெரம்பூரில் ஒன்று இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப்